திறக்காத பள்ளிக்கு பாடத்திட்ட மாற்றம், நடக்காத தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள், தொடங்காத கல்வியாண்டுக்கு ஆண்டு கட்டணம் என இவையெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்று தனியார் பள்ளியில் மாணவர்களை சேர்த்து இந்த ஆண்டு கல்வி கட்டணம் கட்டும் பெற்றோருக்கே வெளிச்சம். பள்ளி கல்வித்துறையின் அதிரடி அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக புது புது அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வு ஒத்திவைப்பு, 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெறும், 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து, இது போன்ற எத்தனையோ அறிவிப்புகள். கொரோனா வைரஸின் வீரியம் அதிகமானதால் 10ஆம் வகுப்பு தேர்வு இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த கல்வி ஆண்டு இன்னும் தொடங்கப்படாத நிலையில் ஒரு சிலர் பாடத்திட்டங்களை பற்றி பல்வேறு வகையான சர்ச்சைகளையும் கேள்விகளையும் நாளுக்கு நாள் எழுப்பி வருகின்றனர். 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் மாற்றம் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. இது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்று தமிழக அரசு பழைய நிலையே தொடரும் என்று திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்றை காலை வெளியிட்டது. தனியார் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக பாடங்களை நடத்தி வருகின்றன. ஆன்லைன் மூலம் பாடங்களை நடத்தக்கூடாது என்றும் ஆன்லைன் மூலம் பாடங்களை நடத்தலாம் என்றும் பல்வேறு வகையான முரண்பட்ட கருத்துக்களும் நிலவி வருகின்றன. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் கலந்து கொண்ட மாணவர்களில் 20 மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் நாம் அனைவரும் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று கூட தெரியாத காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள், 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, நீட் தேர்வு என பல்வேறு விதமான தேர்வுகளை எதிர்நோக்கி நமது மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். நிலையற்ற இந்த மனித வாழ்வில் கொரோனா என்னும் கொடிய நோய் உலகம் முழுவதும் ஆட்டிப்படைத்து வருகின்றது. இத்தகைய அபாயகரமான சூழ்நிலையில் கல்வி என்பது தற்போது நிலையில் தேவையா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. தமிழகத்தில் வைரஸ் தொற்று அனைத்து மாவட்டங்களிலும் பரவி வருகிறது. இந்நிலையில் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் திறக்க இந்த ஆண்டு, அதாவது 2020ஆம் ஆண்டு முழுவதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நமது வாழ்நாளில் 2020ஆம் ஆண்டு என்பதை நாம் மறக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் அமைந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வியில் விளையாடுவது ஏற்புடையது அல்ல. அரசு மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கொரோனா வைரஸ் தொற்று குறையட்டும், பின்பு அறிவிப்போம் என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்து வந்தாலும் இந்த ஊடகங்கள் இவர்களை விடுவதாக தெரியவில்லை. தினம் தினம் இவர்களுக்கு செய்தி வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒன்றை கிளப்பி விட்டுவிட்டு மாணவர்களையும் குழப்பத்தில் ஆளாக்குகிறார்கள். திறக்காத பள்ளிக்கு பாடத்திட்ட மாற்றம், நடக்காத தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள், தொடங்காத கல்வியாண்டுக்கு ஆண்டு கட்டணம் என இவையெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்று தனியார் பள்ளியில் மாணவர்களை சேர்த்து இந்த ஆண்டு கல்வி கட்டணம் கட்டும் பெற்றோருக்கே வெளிச்சம்.